இந்த நித்தியம் டிவி நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக லூக்கா 8:14 வாசிக்கிறேன். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்குள்ளாய் இருக்கிறார்கள். கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஊமையை குறித்து இந்த அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். விதைக்கிற ஒருவன் அவன் விதைக்க புறப்படுகின்றான். விதைகளை அவன் விதைக்கிறான். பல இடங்களிலே அந்த விதைகள் விழுகின்றது. அங்கே ஒரு குறிப்பிட்ட நிலத்திலே விழுந்த விதையை குறித்து தான் அந்த வசனத்திலே நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த முள்ளுள்ள நிலத்திலே விழுந்த விதைகள் அது பலன் கொடாத ஒரு கொடுக்கவில்லை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அது பலன் கொடுக்காததற்கு என்ன காரணம் என்று இந்த இடத்திலே மூன்று காரியங்களை ஆண்டவர் சுட்டி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இன்றும் நம்முடைய வாழ்க்கையிலே முள்ளுள்ள நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களைப் போல நாம் ஜீவித்து கொண்டிருக்கலாம். பல்வேறு விதமான நெருக்கங்கள், பல்வேறு விதமான கடினமான சூழ்நிலைகள் வழியாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கலாம். இந்த முள் என்ன செய்தது என்றால் அந்த வளரக்கூடிய அந்த செடியை அது நெருக்கி போட்டது. அதனால் அது பலன் கொடுக்கவில்லை என்று சொல்லி நாம் பிற சுவிசேஷங்களிலே வாசிக்கிறோம். ஆகையால் இந்த உலகத்திலே பல்வேறு காரியங்கள் நம்மை நெருக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. நம்மை அதிகமாக நெருக்கி ஒரு பலனற்ற தன்மையிலே, பலனற்ற கிறிஸ்தவர்களாக, பலனற்ற நிலையிலே நம்மை வைக்கிறது என்று சொல்லி வேதாமத்திலே நாம் தெளிவாக பார்க்கிறோம். ஆகையால் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். இந்த வாழ்வு பருவத்திலே நீங்கள் ஒவ்வொருவரும் பயனுள்ளவர்களாக, கிறிஸ்துவுக்கென்று பலன் கொடுக்கிறவர்களாக ஜீவிப்பதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம், நம்முடைய ஜீவியத்திலே நாம் பலனற்றவர்களாக இருக்கிறோமா? நாம் எதிர்பார்த்த நன்மைகளை நாம் பெற முடியவில்லையா? ஆண்டவருக்கென்று கனி கொடுக்க வேண்டிய நாம், ஆண்டவருக்காக நாம் பலன் கொடுக்க வேண்டிய நாம், ஒரு பலனற்ற நிலையிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு செடியைப் போல, பலன் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்தைப் போல நம்மை அவர் மனைய விரும்புகின்றார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விஷயங்கள் வந்து நம்மை நெருக்கி விடுகின்றது. அநேக நேரங்களிலே நாம் பலனற்ற நிலையிலே இருக்கின்றோம். அந்த நெருக்கத்தை நாம் சரியாக, அந்த நெருக்கத்தின் மத்தியிலே நாம் எப்படி செயல்படுவது என்று அறியாமல் நாம் தேய்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்திலே மூன்று காரியங்களை குறித்து அவர் எச்சரித்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று காரியங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருப்போம் என்றால் ஆண்டவருடைய நன்மையை, ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சுகந்தரிக்க முடியும். இந்த லூக்கா எழுதின நற்செய்தியினுள் 8:14 நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே மூன்று காரியங்கள் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவதாக பிரபஞ்சத்துக்குரிய கவலை என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்துக்குரிய கவலையினால் அவர்கள் நெருக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இல்லை, இன்று நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்துக்குரிய கவலைகளினால் நாம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமா? பல்வேறு கவலைகள், எதிர்காலத்தை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த கவலை, நம்முடைய சரீர ஆரோக்கியத்தை குறித்த ஒரு கவலை, நம்முடைய குடும்ப சூழ்நிலையை குறித்த ஒரு கவலை, நம்முடைய பின்னணியை குறித்த கவலை என்று சொல்லி அநேக கவலைகளினால் நாம் நெருக்கப்படுகிறோமா? ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு கவலைகளை நாம் சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த எல்லா கவலைகளிலிருந்து நமக்கு ஒரு முற்றிலுமான ஒரு விடுதலை அவர் தர ஒரு வல்லவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே கவலைகள் வராமல் இருக்காது, அவர்களை பயங்கள் ஏற்படாமல் இருக்காது. ஆனால் இந்த கவலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். கவலைக்கு எந்த விதத்திலும் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு தொடர்ந்து முன்னேற வேண்டும் என்பது ஆண்டவருடைய சித்தமாக இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருப்போம் என்றால், தேவ ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்வார் என்றால் நாம் எந்த விதமான கவலைக்கும் நாம் இடம் கொடுக்க மாட்டோம். கவலைகளை நாம் ஜெயிக்க வேண்டும், கவலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். எதிர்காலத்தை குறித்த கவலைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நாம்
ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். அருளே நீங்கள் பங்கேற்ற தேர்விலே நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம். உங்களுடைய செமஸ்டர் எக்ஸாம்லேயோ உங்களுடைய இல்லாவிட்டால் உங்களுடைய இறுதி ஆண்டு தேர்விலே நீங்கள் தோல்வி அடைந்து இந்த டிவி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கப் போகிறது, என்னுடைய வாழ்க்கையிலே நான் தோற்கடிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்ப பின்னணியும் நம்முடைய எந்த ஒரு எதிர்மறையான சூழ்நிலையும் நம்முடைய எதிர்காலத்தை அது குலைக்காதபடிக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும். சிலர் தங்களுடைய திருமண காரியத்திற்காக அதிக கவலையோடு இருப்பார்கள். அதிக வயதாகிவிட்டது, இனி எனக்கு ஒரு வாழ்க்கை அமையுமா, எப்படி என்னுடைய திருமணம் நடக்கப் போகிறது, எப்படி நான் இந்த தொழிலிலே நான் ஈடுபடப் போகிறேன், எப்படி என்னுடைய வேலையை நான் நடத்தப் போகிறேன், இல்லையென்றால் எனக்கு ஒரு வேலை கிடைக்குமா, பல்வேறு விதமான நெருக்கடிகள் சூழ்ந்திருக்கிற இந்த உலகத்திலே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையுமா என்று சொல்லி பல்வேறு கேள்விகளோடு சந்தேகங்களோடு கூட நாம் காணப்படலாம். அது நிமித்தமாக கவலை நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு இந்த கவலைகளிலெல்லாம் நமக்கு ஒரு விடுதலையே தர விரும்புகின்றார். எதை குறித்தும் நாம் கலங்காதபடிக்கு கவலைப்படாதபடிக்கு நாம் விசுவாசத்திலே உறுதியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஐயா, இந்த உலக கவலையை நாம் தூரை தள்ளிவிட்டு நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடுவதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். நாம் கவலையோடு நின்று கொண்டிருப்பதினால் நாம் வெற்றி பெற முடியாது. நாம் தொடர்ச்சியாக ஓடும் பொழுது மாத்திரமே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தர் நமக்கு தந்த பாதையிலே கர்த்தர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை நாம் தைரியத்தோடு வாழ்க்கை பிரச்சனைகளை தைரியத்தோடு நாம் சந்திக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நாம் பலன் கொடுக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பலன் கொடுக்கக்கூடிய ஒரு கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்வதற்கு வல்லவராக இருக்கின்றார். ஆகையால் எல்லாவிதமான கவலைகளையும் நாம் மேற்கொள்வோம், எல்லாவிதமான பாரங்களையும் நாம் மேற்கொள்வோம். நம்மை பாரப்படுத்துகிற எந்த காரியமாக இருந்தாலும் அதை நாம் தூரை தள்ளிவிட்டு உற்சாகத்தோடு ஆண்டுடைய ராஜ்யத்தை கட்டுகின்ற பணியிலே ஆண்டுடைய வேலையை செய்கின்ற காரியங்களிலே உற்சாகத்தோடு செயல்படுவதற்கு கர்த்தர் இந்த நாளிலே நம்மை அழைக்கிறார். ஆகையால் எந்த விதமான கவலைகளுக்கும் நாம் இடம் கொடுக்காமல் இருப்போம். நம்முடைய வீட்டிலே நமக்கு சில பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டிருக்கலாம், பல்வேறு விதமான நெருக்கடிகளிலே நாம் சிக்கியிருக்கலாம், அநேக விஷயங்கள் நம்மை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு இந்த இளமையிலே நாம் சந்தோஷத்தோடு வாழ்வதற்கே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் மகிழ்ச்சியோடு கூட வாழ வேண்டும், சந்தோஷமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்குள் நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த விதமான இப்படிப்பட்ட கலக்கங்களுக்கு கவலைகளுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆகையால் நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட கவலையான எண்ணங்கள் இப்படிப்பட்ட கவலைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். வேத வசனத்தை தியானித்து தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு தேவ ஆளுகைக்குள்ளாக நாம் இருந்து தேவனுடைய வழிநடத்துதலை நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று நாம் கவலையை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். இரண்டாவதாக நாம் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கின்றோம், சிற்றின்பங்களினால் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். முதலாவதாக பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினால் அநேகர் அவர்கள் பலனற்ற நிலையிலே இருக்கிறார்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கு சிற்றின்பங்களினால் அநேகர் பாதிக்கப்படுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். சிற்றின்பம், இன்று நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சிற்றின்ப காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கிறோமா? அநேக விஷயங்கள் இன்று பல்வேறு இன்பமான காரியங்களை நமக்கு தந்தாலும், ஒருவேளை சினிமா பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம், இணையதளங்களிலே சில சந்தோஷம் தரக்கூடிய அந்த உலக சந்தோஷங்களை அனுபவிக்க விஷயங்களாக இருக்கலாம். சிற்றின்பம் என்று சொல்லும் பொழுது இந்த உலக பாவ சந்தோஷங்களை அது குறிக்கிறது. குடிப்பழக்கம், புகைப்பிடிக்கின்ற பழக்கம், இன்னும் பல்வேறு தீய பழக்கங்கள், அது ஒரு சிற்றின்பம் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அது கொஞ்ச நேரம் இன்பத்தை தந்தாலும் அது நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை அழிக்கக்கூடிய ஒன்று, நம்மை நெருக்கக்கூடிய ஒன்று, நம்மை பலனற்ற ஒரு கிறிஸ்தவனாக கிறிஸ்தவளாக மாற்றக்கூடிய ஒன்று என்று சொல்லி வேதம் எச்சரிக்கின்றது. ஆகிய இந்த
சிட்டின்பம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாதபடிக்கு இந்த சிட்டின்பத்துக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். சிட்டின்பங்களை நாம் விலகி இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவ வாலிபர்களால் அவர்களை இப்படிப்பட்ட சிட்டின்ப காரியங்களை விட்டு விலக முடியாமல் அவர்கள் பலனற்ற நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அவர்கள் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் என்னவென்றால் நாம் சிட்டின்பத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. சினிமா போன்ற காரியங்கள் இன்னும் பல்வேறு தீய பழக்கங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு சாத்தான் அவன் கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட சிட்டின்ப பாவங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தூய்மையை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களினால் நம்முடைய கைகளினால் நாம் பாவம் செய்கின்றவர்களாக தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்து தேவனை துக்கப்படுத்துகின்றவர்களாக இராதபடிக்கு ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் மகிழ்ச்சி உள்ளாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் வேதத்திலே இளையகுமாரனை குறித்து நாம் பார்க்கின்றோம். அந்த இளையகுமாரன் அவன் அநேக சிற்றின்பங்களினால் தன்னுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கினான். அங்கு தன் நண்பர்களோடு இணைந்து பல்வேறு தீய பழக்கங்களுக்கு அடிமையானான். அங்கு வேசிகளிடத்திலே தன்னுடைய ஆஸ்தியை அவன் அழித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். ஆனால் இறுதியிலே நாம் பார்ப்போம் என்றால் எல்லாவற்றையும் இழந்தான் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இல்லை பன்றி சாப்பிடக்கூடிய அந்த தவிடு கூட அவனுக்கு கிடைக்காதபடிக்கு அவன் மிகுந்த எளிய நிலைக்கு அவன் தள்ளப்பட்டான். தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த சிட்டின்பத்திற்கு இடம் கொடுத்தபடினாலே அந்த பாவ வாழ்க்கைக்கு இடம் கொடுத்தபடினாலே துன்மார்க்க ஜீவியத்துக்கு இடம் கொடுத்தபடினாலே தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி தகப்பனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி அவன் பாவ வழிகளுக்கு இடம் கொடுத்தபடினாலே அவன் முற்றிலுமாக இதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு பரிதாபமான நிலையை அவன் அடைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதில் இன்றும் இந்த சிட்டின்பத்திற்கு நாம் இடம் கொடுப்போம் என்றால் பாவ பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுப்போம் என்றால் நம்மால் ஒரு பாவ பழக்க வழக்கங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது அங்கு நாம் பலனற்ற கிறிஸ்தவர்களாய் மாறிவிடுகின்றோம். பலனற்ற நிலை நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. ஆண்டவர் இந்த காரியத்திலிருந்து நமக்கு முற்றிலுமாக ஒரு விடுதலையை தர விரும்புகின்றார். பலனற்று போகாதபடிக்கு இந்த சிட்டின்ப பழக்க வழக்கங்களுக்கு நாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகின்றார். அதில் இந்த நாளிலே எந்த காரியங்களை பல்வேறு எந்த காரியத்திலே நீங்கள் மாட்டிக்கொண்டு நீங்கள் வெளியே வர முடியாமல் தவித்து கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு சிட்டின்ப பாவ பழக்கத்திற்கு இடம் கொடுத்திருக்கலாம். அது நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்படலாம். ஆண்டவர் இந்த நாளிலே அந்த பாவ பழக்கத்திலிருந்து பாவத்தினுடைய பிடியிலிருந்து முற்றிலுமாக ஒரு விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகின்றார். அதில் இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். சிட்டின்ப காரியத்திலிருந்து முழுமையாக நாம் விடுதலை அடைவோம். சிட்டின்ப பழக்க வழக்கங்களுக்கு நாம் இடம் கொடுக்காமல் இருப்போம். நம்முடைய பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்வோம். அப்பொழுது ஒரு பலன் கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவனாக வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். மூன்றாவதாக இங்கு ஐஸ்வர்யத்தினால் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஐஸ்வர்ய மயக்கத்தினாலே அவர்கள் பலன் கொடுக்காமல் இருக்கிறார்கள். மூன்றாவது காரியம் இங்கே ஐஸ்வர்ய மயக்கம். இந்த அநேக வாலிபர்கள் தேவனுக்கு கனி கொடுக்காமல் இருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரியம் இந்த ஐஸ்வர்ய மயக்கம். பிசாசு அநேக நேரங்களிலே அவன் பண ஆசையை அவன் தூண்டுகின்றவனாக இருக்கிறான். பண ஆசையை அவன் தூண்டி ஐஸ்வர்யத்தினால் நாம் மயக்கமடையும்படியாக அவர்களை நாம் சிட்டின்பத்திற்கு இடம் கொடுக்காமல் இருப்போம் என்றால் இந்த இப்படிப்பட்ட ஆஃபர்களை அவன் கொடுக்கின்றான். வேதத்திலும் கேயாசியை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அங்கு அவன் எலிசாவுடைய வேலைக்காரனாக அவன் காணப்பட்டான். அங்கு ஆனால் வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவன் முடிவிலே எலிசாவுக்கு பிற்பாடு அவன் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்க வேண்டும். ஒரு நல்ல ஊழியக்காரனாக எழும்பியிருக்க வேண்டும். அதில் பண ஆசைக்கு இடம் கொடுத்தபடினாலே நாகமானிடம் சென்று அங்கு சில வெகுமானங்களை பரிசாக பெற்ற நிமித்தமாக அவன் மாத்திரமல்ல அவனுடைய குடும்பத்தார் அனைவரும் அங்கு குஷ்டரோகம் வந்தது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்றால் இந்த ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு பண ஆசைக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்திலே பணப்பிரியர்கள் அதிகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பணத்திற்காக ஜீவிக்கிறார்கள். ஐஸ்வர்யத்தை நாடி செல்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற காரியம் நாம் ஐஸ்வர்ய மயக்கம் உடையவர்களாய் அல்ல. ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு இடம் கொடுக்காதபடிக்கு பண ஆசைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்காதபடிக்கு
நாம் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். இல்லை இந்த வாழ்க்கை எப்படி நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம், நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இல்லை பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நிலையிலே நாம் இருக்கிறோமா, பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அளவுக்கு நாம் மாறிவிட்டோமா. இன்று சில இளைஞர்கள் அவர்கள் பணத்திற்காக எதையும் செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் துணிச்சலோடு செயல்படுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் தேவனுக்காய் வாழ்வதை விட்டுவிட்டு ஐஸ்வர்யத்திற்காக பணத்திற்காக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு கூட அநேக நேரங்களிலே தவறான வழிகளை தவறான பாதைகளை அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். தேவ சித்தத்தை விட்டு விலகி விடுகிறார்கள். தேவ சித்தத்தின் மையத்திலிருந்து அவர்கள் விலகி சென்று விடுகிறார்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரும் தேவ சித்தத்திற்கு அடங்கி இருக்க வேண்டும். பண ஆசைக்கு இடம் கொடுக்கக்கூடாது, பண ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளாக இருந்து தேவன் நடத்துகின்ற பாதைகளிலே நாம் செல்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகையால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அவர்களை நாம் ஐஸ்வர்ய மயக்கத்திலே நாம் இருப்போம் என்றால், அவர்களை தவறான ஒரு பாதையை சூஸ் பண்ணுவது நிமித்தமாக தேர்ந்தெடுப்பது நிமித்தமாக அவர்களை நமக்கு அநேக லாபங்கள் கிடைக்கலாம், அநேக லாபங்களை இந்த உலகம் தரலாம். ஆனால் கர்த்தருக்கு விரும்பாத ஒரு பாதையாக அல்லவா அது இருக்கிறது. கர்த்தருக்கு விரும்பாத ஒரு வாழ்க்கைய பாதையல்லவா நாம் தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. தவறான தொழில்களை செய்வதற்கு, இல்லையென்றால் குறுக்கு வழியிலே பல சம்பாத்தியங்களை செய்வதற்கு, அவர்களை இணையதளம் வழியாகவோ வேறு விதமாகவோ நாம் தவறான முறையிலே நாம் சம்பாதிக்கின்றவர்களாக இருக்கக்கூடாது. தேவன் விரும்புவது என்னவென்றால் நாம் இந்த ஐஸ்வர்ய மயக்கத்திற்கு பண ஆசைக்கு விலகி இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பலன் கொடுக்க முடியும். அப்பொழுதுதான் ஒரு வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாலிபனாக நாம் எழுப்பி பிரகாசிக்க முடியும். இந்த நாளிலே நாம் யோசித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கின்றார். ஆண்டவர் நமக்கு நம்முடைய கிருபையை தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார். நாம் எல்லா நிலையிலும் அவரை உயர்த்துவதற்கு அவர் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார். நாம் சிந்தித்தது போல இந்த மூன்று காரியங்கள் நம்மை அது பலனற்ற கிறிஸ்தவர்களாய் மாற்றுகின்றது. முதலாவது நாம் பார்த்தோம், அங்கு தேவத்திலே நாம் பார்த்தோம், கவலைகள், பிரபஞ்சத்துக்குரிய கவலைகள், சிற்றின்பங்கள், ஐஸ்வர்யங்கள், இந்த மூன்று காரியங்களும் அது நம்மை அநேக நேரங்களிலே ஒரு பலனற்ற கிறிஸ்தவ நிலை பலனற்ற நிலைக்கு நம்மை கொண்டு செல்கின்றது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பலன் கொடாதபடிக்கு அவைகள் நம்மை தடுக்கின்றது, நெருக்குகின்றது என்று சொல்லி நாம் பார்த்தோம். எழுந்த நாளிலே நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் தம்முடைய கிருபையை தருவதற்கு வல்லவராக இருக்கின்றார். இந்த மூன்று காரியத்தில் எந்த காரியத்திலே நாம் சிக்குண்டிருக்கிறோமா, இல்லை மூன்று காரியங்களும் நம்மிடத்தில் இருப்போம் என்றால் இருக்குமென்றால் நாம் இந்த நாளிலே நாம் மனம் திரும்புவோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வோம். ஜபிக்கலாம். மகாபேச நல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோஸ்தரிக்கிறோம் ராஜா. இந்த நாளிலும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் வந்து நிற்கின்றோம். உம்முடைய கிருபையை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறீர், நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் சிந்தித்தது போல இந்த பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினால் நாங்கள் மேற்கொள்ளப்படாதபடிக்கு, சிற்றின்பங்களினால் மேற்கொள்ளப்படாதபடிக்கு, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தினால் மேற்கொள்ளப்படாதபடிக்கு, எப்பொழுதும் உடைய சித்தத்தின் மையத்தில் வாழ்வதற்கு, எப்பொழுதும் ஆண்டவரே உமக்கு பிரியமாய் வாழ்வதற்கு நீர் உம்முடைய கிருபையை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அநேக நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து போகிறோம். பல்வேறு நெருக்கங்கள் எங்களை சோர்வுக்குள்ளாக்குகிறது. பல்வேறு நெருக்கங்கள் எங்களை வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு சோர்வை உண்டாக்கி ஆண்டவரே அநேக நேரங்களிலே குழப்பமான மனநிலைக்கு நாங்கள் சென்று விடுகிறோம் ராஜா. இன்று எங்களுடைய பிரச்சனை என்ன என்பதை இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட நீர் பேசின என்று சொல்லி விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே இந்த உலகத்திலே வரக்கூடிய கவலைகளை மேற்கொள்ள, பாவ சிற்றின்பங்களை மேற்கொள்ள, ஆண்டவர் ஐஸ்வர்ய மயக்கத்தை மேற்கொள்ள ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்கும் நீர் கிருபை பாராட்டும். உங்கள் சாட்சியாய் வாழ்வதற்கு, உம்முடைய சித்தத்தை செய்வதற்கு ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் என்னென்ன காரியங்களுக்காக என்னுடைய பிள்ளைகள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, உம்மை நோக்கி அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொரு காரியத்திலும் நீர் அற்புதமாக ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவீராக. ஆண்டவரே இந்த வேத வசனத்தின் அடிப்படையிலே இல்லை வாழ்க்கையை நான் சீர்தூக்கி பார்த்து மனம் திரும்ப வேண்டிய காரியங்களிலே மனம் திரும்புவதற்கு துயாவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க.
ஒவ்வொருவன் மேலும் தேவ கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளை விசேஷித்த நாணத்தை கிருபையை நீர் கட்டளையிடுவீராக. நம்முடைய வாழ்விலே ஆண்டவரே தோல்வியை சந்தித்திருப்பார்கள் என்றால், தோக்கடிக்கப்பட்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை நம்பிக்கையை கொடுங்க. எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, ஆண்டவர் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு கூட அவர்கள் செயலாற்ற நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவ கிருபை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். திருமணமாகாமல் இருக்கிறவர்கள் திருமண காரியங்களை நீர் வாய்க்க பண்ணும். இந்த வாலிப பருவத்திலே எல்லாவிதமான பிசாசினுடைய தந்திரங்களுக்கு உடைய பிள்ளைகள் விலகியிருக்க, மிக சாட்சியாக ஜீவிக்க, உடைய நாமத்தை உயர்த்த நீர் கிருபை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பெற்றோர்களை ஆசீர்வதியும். பெற்றோர்கள் ஆண்டவரே தங்களை வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கவும். ஆண்டவரே வாலிப பிள்ளைகளை சரியாக நடத்தவும் நீர் கிருபை செய். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படி கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் மூலமாய் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து நீர் ஆசீர்வதிப்பீராக. இப்படி நாம் ஒன்றை மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீரே வழி நடத்துவீராக. இப்படி கருத்திலே நாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வாதத்தை நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.